வணக்கம்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேனல் கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்டிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வேணும்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளீனிங் வீடியோ தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கிளீனிங் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கிளீனிங் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் வந்து கிளீனிங் பண்ணோம்னா நமக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிரர் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து உள்ளே இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோப் பவுட்ரு அந்த பாத்ரூம் க்ளீனிங் லிக்விட்லாம் சேராதுன்னா கை கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் போட்டுக்குங்க. நான் இது க்ளீனிங்க்கு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற சோப்பு பவுட்ரோ இல்லை சோப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சோப் பவுட்ரு போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏரியா க்ளீனிங் வந்து முடிச்சிட்டேங்க. ஏன்னா அது அப்போ தான் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். பாத்ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே வந்து மறுபடியும் பொருளெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு அதை கழுவி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாஷ்பேஷன் வந்து கழுவிட்டுருக்கேன். வாஷ்பேஷனுக்கு வந்து வாஷ்பேஷன் கழுவுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி வந்து தேய்ச்சிட்ருக்கேன். வாஷ்பேஷன் அதை பைப்பு எல்லாமே வந்து தேய்ச்சி சுற்றிலையும் வந்து கீழ்ப பகுதியிலையும் வந்து தேய்ச்சி விட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாத்ரூமோட செவரெல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு வந்து ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிறது இந்த பாத்ரூம் செவர் கழுவுறது தான். இந்த பாத்ரூம் செவர் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் கிளீனர் இருக்கு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி வந்து கழுவிட்டுருக்கேன். ஸோ எல்லா செவருமே வந்து ஒரு தடவை ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஒட்டுக்காக வந்து தண்ணி ஊற்றி கழுவ போகிறேன். இந்த மாதிரி பைப் இருக்கிற ஏரியாவாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு இண்டி இடுக்கு பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கையோட டைல்ஸ் வந்து தேய்க்கிறப்பே வந்து அந்த பாத்ரூம் நம்ம பைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தனியாக வந்து ஒரு இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு வந்து தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். பைப்பு அதே மாதிரி ஹேண்ட் ஷவர் எல்லாமே வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறப்பவே வந்து தேய்ச்சி விட போகிறேன். பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ போடுறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்ததுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து பாத்ரூம் டீப் க்ளீனிங் ஒரு டீட்டெயில்டு ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக டீப் க்ளீனிங் இன்ச் பை இன்ச் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தானுங்க இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்ன இதெல்லாம் வந்து என்ன இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்க, இந்த பாத்ரூம் க்ளீனிங்கை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அசிங்கமான வேலை மாதிரி நினைக்கிறாங்கங்க. நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து என்ன அசிங்கம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்கவுங்க வீட்டு எல்லா வேலையும் அவங்கவுங்களே தான் செய்கிறாங்க. பாத்ரூம் ரொம்பவும் டேர்ட்டியான பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அசிங்கமாக நினைக்கணும். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுல வந்து என்ன அசிங்கம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ வந்து ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டிலே வந்து ரொம்பவும் க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான். ஸோ வந்து இந்த க்ளீனிங் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நாலு செவரும் கழுவிட்டு பாத்ரூம் நம்ம கதவும் நல்லா தேய்ச்சி கழுவி கழுவு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேனுங்க. பாத்ரூம் கதவும் பார்த்திங்கன்னா ஒயிட்டுங்கிறனால அதுலேயும் நிறையா வந்து நமக்கு கரை பிடிக்கும். ஸோ எப்போவுமே பாத்ரூம் கழுவுறப்ப நான் கதவும் கழுவி விட்டுருவேன். ஸோ பாத்ரூம் டைல்ஸு நாலு பக்கம் செவரு கதவை கழுவி விட்டோடனே வந்து நமக்கு பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீனான மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டோரேஜ் இடம் வந்து கழுவி விட்டது வந்து காஞ்சிருச்சு. எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு தடவை வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே வைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வைக்கிற பொருளெல்லாம் வந்து நல்லா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து சியா பட்டர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணலாம். குளிச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு காலியான பாக்ஸில் வந்து அந்த பாச்சு குண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சால் தான் அது கரையாமல் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வாஷ்பேஷனில் வந்து எல்லாம் க்ளீனிங் முடிச்சுட்டு இதில் ஒன்று எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பாத்ரூமில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
குளிச்சு உடனே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எல்லா க்ரீமு எல்லாமே வந்து நான் பாத்ரூம்லேயே தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கறித்தூள் கார்கோல் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டேங்க. இப்போ ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் வந்து கழுவி விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் ஃப்ளோர் கிளீனர் தான் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். மற்ற பக்கம்லாம் வந்து நம்ம க்ளீனிங்க்கு ஹோம்மேட் லிக்விட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம், பட் பாத்ரூமுக்கு வந்து அதுக்குன்னு உண்டான க்ளீனர் யூஸ் பண்ணால் தான் நல்லா க்ளீனான மாதிரி இருக்குது. ஸோ நான் பாத்ரூமுக்கு மட்டும் அந்த பாத்ரூம் க்ளீனர் தாங்க யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி பைப்பு இதெல்லாம் வந்து தொடச்சி விட்ருவேன். பாருங்கள் டைல்ஸும் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டுட்டேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் வந்து கழுவி விடுறதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லைங்க. பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து சுத்தப்படுத்தி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து முழுமையாக நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். நான் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறேன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லேயே வந்து ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது, நமக்கு வந்து அந்த சுத்தப்படுத்தின அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் நான் டெய்லி வந்து இந்த வைப்பர் வச்சு வந்து தண்ணியெல்லாம் தள்ளி விடுவோம். ஸோ அதுலேயும் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதையும் வைப்பரையும் கழுவி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷும் வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேங்க. இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப குனிஞ்சு வந்து நம்ம டைல்ஸ் தேய்க்க முடியாதவங்க இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் வந்து கழுவி வச்சிடலாம். அப்போ தாங்க பாத்ரூம் முழுமையாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டூல் வந்து தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன். இதுக்கு எல்லாமே வந்து சோப்பு, நம்ம நார்மலான சோப்பு இல்லைன்னா வந்து க்ளீனிங் பவுடர் போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்டூல் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டூலுங்கிறனால நம்ம கழுவுனுன்னே வந்து பளபளன்னு இருக்குது, ரொம்ப வந்து கரை பிடிச்ச மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அடுத்து பக்கெட் வந்து கழுவி வச்சிடலாங்க. பக்கெட்டும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம உப்பு தண்ணி இருக்கிறனால வந்து நிறையா அந்த கரை பிடிச்ச மாதிரி ஆயிருங்க, அந்த மஞ்சள் கலர் கரை வந்து ஈஸியாக படிஞ்சிருது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒயிட் கலர் பக்கெட்டுங்கிறனால ஈஸியாக கரை படிஞ்சால் தெரியும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுவோங்கிறக்காக நான் அதை வந்து எப்போவுமே ஒயிட் கலர் தான் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா பக்கெட்டும் வந்து ஒரு தடவை தேய்ச்சி அதையும் வந்து கழுவி விட்டுட்டாங்க. பாருங்கள் கழுவி விட்டோடனே வந்து ஒயிட் கலர் பக்கெட்டுங்கிறனால நமக்கு டக்குன்னு வந்து பளிச்சுன்னு அப்படியே நல்லா க்ளீன் ஆனது தெரியுது. ஸோ பக்கெட்டு மக்கு இது ரெண்டுமே வந்து கழுவிட்டேங்க. ஸோ இந்த பாத்ரூம் க்ளீனிங் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் முடையாக நினைக்கிறது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான். இப்போ கிச்சன் க்ளீனிங்கு கவுண்டர் டாப் க்ளீனிங் எல்லாம் வந்து நம்ம நிறைய பார்ப்போம் வீடியோஸ், நம்ம டெய்லியுமே அதை வந்து ரொம்பவே மோட்டிவேட்டட் ஆகி க்ளீன் பண்ணுவோம். பட் பாத்ரூம் க்ளீனிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற வேலை, அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குங்கிறக்காக தான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ ஃபைனலாக பாத்ரூம் வந்து இப்படி தாங்க இருக்குது, ஒயிட்டு டைல்ஸும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் அண்ட் லைக் பட்டனும் எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து லைக் பட்டன் கொடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.